அனைவருக்கும் வணக்கம். நடைமுறை ஞானிகள் சித்திரமா சொல்லமா அப்படி ஒரு இறுதி கட்டத்துக்கு வந்துட்டு இருக்கோம். ஆமா, இது வந்து 18வது சாப்டர். நமது நூல்களோடும் கருத்துக்களோடும் தொடர்புடைய பலர் தொழில் முனைவோர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஏற்கனவே பல ஆன்மீக அமைப்புகளோடு தொடர்பில் இருந்தவர்கள். ஆன்மீக முயற்சிகளின் காரணமாகவும் அவர்கள் மேற்கொண்டிருக்கும் தொழில்களில் உள்ள பிரச்சனைகளின் காரணமாகவும் அவர்கள் அனைவருமே ஒரே முடிவுக்கு தான் வந்திருக்கிறார்கள். அதாவது, தாங்கள் மேற்கொண்டு வரும் தொழில்களை குறைத்து கொண்டோ அல்லது தொழில்களில் இருந்து விடுபட்டோ முழு நேரமாக ஆன்மீகத்துக்குள் வந்து விடுவதிலேயே ஆர்வமாக இருந்திருக்கிறார்கள். இப்போ நம்ம பகவத்கையாவோட முகாமுக்கு கிளாஸ்க்கு நிறைய பேர் தொழில் பல துறைகள்ல இருந்து, ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க, அப்புறம் பிசினஸ் பீப்புள் இப்படின்னு பலதரப்பட்ட மக்கள் வராங்க. ஆனா அவங்க என்ன மாதிரி கருத்து வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதெல்லாம் விட்டுட்டு செஞ்சுட்டு இருக்கிற ஒரு வேலையை தொழிலையோ விட்டுட்டு முழு நேரமா இதுக்கு போய் தேடணும், அப்பதான் இது நமக்கு சாத்தியம், இல்ல பாதியா குறைச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் கூட பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மீகத்தை வர்றதுக்கு முன்னாடி அதாவது நம்ம செய்யல வேண்டாம், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் குறைச்சிடணும், குறைச்சிட்டு அதுல போனாதான் நம்மளால முழுமாடு அடைய முடியும் அப்படின்னு எனக்குள்ளயும் இருந்தது. ஆமா, நிறைய பேருக்குள்ள இருந்தது, கண்டிப்பா எனக்கும் அப்படிதான் இருந்தது. இதுக்கு தனியா இந்த மாதிரி பண்ணணுமோ, வேற எதுவும் பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுதான். கவனம் எல்லாமே எதுலயும் போக கூடாது இருந்தது. ஆனா இப்ப இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் புரிய வச்சிருக்காரு ஐயா. நமது கருத்துக்களை உள்வாங்கிய நிலையில் அவர்களுக்கு ஏற்பட்ட தெளிவின் காரணமாக அவர்களுக்கு ஒரு விடுதலை ஏற்பட்டு விட்டது. ஆன்மீகத்தின் தேடல் அவர்களுக்கு முற்று பெற்று விட்டது. நிஷ்காமிய கர்மாவாக தங்களுடைய பணிகளில் ஈடுபடும் வல்லமை ஏற்பட்டு விட்டது. தங்களுடைய தொழில்களை பாதியாக குறைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்தவர்கள் எல்லாம் தங்களுடைய தொழில்களை 2 மடங்கு 3 மடங்காக்கி கொண்டு விட்டார்கள். அப்படி தங்கள் தொழில்களை பல மடங்காக்கும் போது அவர்களுடைய பிரச்சனைகளும் அல்லவா பல மடங்காக வேண்டும். ஆனால் அதுதான் தலைகீழாக போய்விட்டது. அவர்களுடைய பிரச்சனைகள் மட்டும் பல மடங்கு குறைந்து விட்டது. தொழில்களையே மூட வேண்டிய மன அழுத்தத்தில் இருந்தவர்கள் எல்லாம் தங்கள் தொழிலில் புதிய வேகத்துடன் செயல்பட்டு படுத்து கிடந்த நிறுவனங்களை தூக்கி நிறுத்துகின்றனர். ஏன் இப்படி நிகழ்ந்துள்ளது? இதனுடைய நடைமுறை அம்சம் தான் என்ன? இப்போ ஐயாவோட புரிதல் அந்த முகாம் பண்ணி புரிஞ்சுக்கிட்ட உடனே அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடைச்சு விடுதலை கிடைச்சது, விடுதலையும் கிடைச்சிருது, அப்புறம் ஒரு முற்றுப்புள்ளி, ஆன்மீக தேடலுக்கு உண்டான ஒரு முற்றுப்புள்ளியும் உண்மைதானே, முடிவுக்கு வருது, ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு கிடைச்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய செயல் வந்து நிஷ்காமிய கர்மாவா இருக்குது, அவங்களோட வெளிப்புற செயல்கள் வந்து அவ்வளவு ஒரு தான் இருக்குது, சக்சஸ் பண்ற அளவுல, எதுக்குமே தீர்வு காணக்கூடிய அளவுல இருக்குது. இந்த மாதிரிதான் அவங்கள பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி வந்து தொழிலையே நிறுத்திட்டு தேடணும்னு நினைச்சவங்களுக்கு இப்ப எப்படி ஆயிடுச்சு, அப்படியே தலைகீழ் ஆயிடுச்சு. இன்னும் 2 மடங்கு தொழில எடுத்து திறமையா பண்றாங்க, அவங்கவுங்க எது எதுல இருக்காங்களோ அதை திறமையா பண்றாங்க. சொல்ல போனா 2 மடங்கு அதிகமா பண்றாங்க. ஆனா 2 மடங்கு அதிகம் பண்ண பிரச்சனை ஜாஸ்தி தானே வரணும், அப்படி இல்லை, பிரச்சனை பாதியா குறைஞ்சிருச்சு, அதோட நன்மைகள்லாம் அதிகமாயிருச்சு அவங்களோ. இது இது இதை வந்து ஐயா சொல்ற ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இந்த புரிதலுக்கு அப்புறம் எப்படி அவங்களுக்கு நடந்திருக்கு. மெய்ஞான நிலை என்பது சமாதி நிலை அல்ல, அது ஒரு உரை நிலையும் அல்ல. பெரும்பாலும் மெய்ஞான நிலை என்பதை இப்படி ஒரு உரை நிலையாக சித்தரித்து விட்டார்கள், ஒரு சூன்யமாக விவரித்து விட்டார்கள். ஞானிகள் அனைவரும் கோமா நிலையில் தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி விடுகிறார்கள். நம் உணர்ச்சிகள் அனைத்தும் செத்து மடிந்து விட வேண்டும் என்றும், ஒரு சராசரி மனிதனுக்கு சாத்தியம் இல்லாத நிலையாகவும் அவங்க நினைத்து விடுகிறார்கள்.
ஆமா அது உண்மைதானே. அப்படின்னா நமக்குமே தோணுச்சு அந்த மாதிரியான ஒரு ஆயத்தூற்றம் தான் இருந்தது. இப்ப என்னன்னா மெயின் ஏன் வந்து இப்ப நடைமுறை ஞானிகள் அப்படின்னு ஐயா சொல்றாங்க, ஏன் இன்னைக்கு ஒரு ஞான புரிதல் வந்துருச்சுன்னா இப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க வந்து உள்ளுக்குள்ள அமைதியா இருக்காங்க, வெளியில எல்லாத்தையும் பண்றாங்க, வீட்டு விளையாட்டு விளையாட்டு வெளி விளையாட்டும் தொழிலாகட்டும் சிறப்பா செய்யறாங்க. இதுதான் நடைமுறை ஞானிகள். ஏன் அது இல்ல அதுக்கு முன்னாடினா, இப்ப மெய்ஞான நிலை அப்படிங்கிறது சமாதி நிலையும் கிடையாது, அது ஒரு குறை நிலையும் கிடையாது. ஆனா அப்படி இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி எல்லாம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலே நமக்கு வந்து அது ஒரு தடையாவும் இருந்துச்சு. ஆமா, அப்போ இப்படிதான் வந்து சித்தரிச்சு காண்பிச்சிருக்காங்க. இது ஒரு உரை நிலை இருந்திருக்கு. ஆமா, ஏன்னா நம்மளுமே அப்படி நினைச்சிருக்கோம் இல்லைங்களா, இப்போ இப்படி எல்லாம் இருந்தா தான் அது கிடைக்கும், நமக்கு எல்லாம் கிடைக்காது அப்படிங்கிற. ஆமா, அந்த மாதிரி, அதாவது இன்னொரு வார்த்தை சொல்றாரு, கோமா நிலையில் தான் இருக்க வேண்டும். அதாவது அந்த உணர்ச்சிகள் அற்ற நிலையில இருக்கணும் அப்படிங்கறது எல்லாமே நம்மள சிந்திச்சு பார்த்திருக்கிறோம் தானே. அப்போ அந்த ஒரு நினைப்பு தான் நம்மளுக்கு வந்து இந்த புரிதல் கூட கிடைக்காம போறதுக்கு ஒரு காரணம். ஆமா, ஆகாயம் என்றால் என்ன என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆகாயம் என்பது சாதாரணமானதா அல்லது பிரம்மாண்டமானதா அப்படின்னு நம்ம கேட்கும் போது, இது வந்து பிரம்மாண்டமானதா ஆகாயம் என்பது, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அண்ட சராசரங்களும் இந்த ஆகாயத்தில் தான் மிதந்து கொண்டிருக்கின்றன. சில நட்சத்திரங்களில் இருந்து புறப்பட்ட ஒளியானது பல ஆண்டுகளாக பயணம் செய்தும் இன்னும் பூமியை அடையவில்லை என்று கூறப்படுகிறது. அவ்வளவு விரிந்து பரந்த அண்ட சராசரம் இந்த ஆகாயத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது என்ற கூற்று கூட முழுவதும் சரி என்று கூறிவிட முடியாது. மொத்த பிரபஞ்சமும் இந்த ஆகாயத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு திசையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஆகாயம் முடிவுற்றுள்ளது, அவ்வளவு பிரம்மாண்டமாயும் உள்ளது. ஆனாலும் நாம் ஆகாயத்தோடு தொடர்பு கொள்ளும் வகையில் அது எளிமையானதாக உள்ளது. நிஷ்காமிய கர்மா, முக்தி நிலை அல்லது மெய்ஞான நிலை என்பதெல்லாம் உண்மையிலேயே ஒரு பிரம்மாண்டமான நிலைதான், மிகவும் உன்னதமான நிலைதான். ஆனால் ஒரு சராசரி மனிதன் கூட அடைந்து விடக்கூடிய அளவில் அது ஒரு சர்வ சாதாரணமான நிலையாகவும் உள்ளது. இப்ப அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா, உணர்ச்சிகள் அற்ற நிலையில இருக்கணும், துறவு மேற்கொள்ளணும், நமக்கு கிடைக்குமான்னு, அப்படி இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சொல்றாரு. ஆகாயம் பிரம்மாண்டமானதா சாதாரணமானதான்னு என்ன சொல்லுவோம், ஆகாயம் பிரம்மாண்டமானது தான். ஏன்னா அவ்வளோ பறந்து விரிந்த ஆகாயம், இப்ப என்னன்னா அங்கிருந்து ஒரு நட்சத்திரத்துல இருந்து கிளம்பின ஒரு வெளிச்சம், அந்த ஒளி கூட இன்னும் வந்து இங்க சேரல, அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்குது. அதே சமயத்துல அந்த ஆகாயத்துலதான் நம்ம இருக்கிறோம், அதோட தொடர்பு கொள்ளக்கூடிய வகையில ஆகாயத்தை பார்க்கக்கூடிய நிலையில. அது பிரம்மாண்டமானது, அது சாதாரணமானதுன்னு கூட அந்த மாதிரிதான் நம்மளோட இந்த ஞான மெய்ஞான நிலை அப்படிங்கிறது பிரம்மாண்டம்தான். அதே சமயத்துல சர்வசாதாரண மனிதனாலும் அடைய முடியும், அடையக்கூடிய ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். கூட்டங்கள் நடத்தும் போது சிலர் கேள்விகள் கேட்பது உண்டு. உங்களுக்கு கோபம், பயம், துக்கம் போன்ற உணர்ச்சிகள் ஏற்படுமா? அவர்களது பார்வையில் ஞானிகளுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளும் ஏற்படக்கூடாது என்ற எதிர்பார்ப்பு உள்ளது. ஒரு சராசரி மனிதனுக்கு ஏற்படும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கும் உங்களுக்கும் ஏற்படும் உணர்ச்சிகள் மற்றும் அனுபவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமா, இந்த கேள்விக்கு என்ன காரணம்னா, ஞானிகளுக்கு எப்படி இருக்கும் மனநிலை, நல்ல மாதிரி இருக்குமா இல்ல வித்தியாசமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினாலதான் இப்படி கேக்குறாங்க. ஐயா கிட்டயே கேட்டிருக்காங்க, ஐயா உங்களுக்கு கோபம் வருமா, பயம் வருமா, இந்த மாதிரி துக்கம், இந்த மாதிரி உணர்ச்சிகள் எல்லாம் வருமான்னு கேட்டிருக்காங்களாம் ஐயா கிட்ட. அப்போ எது கேக்குறாங்க, அவங்களுக்கு வேற மாதிரி இருக்குமோ, நம்மள மாதிரி எல்லாம் இருக்காதோ அப்படிங்கிற ஒரு. ஆமா,
ஞானிகளுடைய மன இயக்கத்தை அனைவரும் ஒரு புதிராகவே எண்ணி வருகின்றனர். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அவர்கள் கதைகள் பலவற்றையும் கைகளில் வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா ஒரு கதை ஒண்ணு சொல்றாரு சுந்தரமா. ஒரு துறவி நிர்வாணமாக தெருவில் நடந்து செல்கிறார். அப்பொழுது அவருக்கு எதிரில் மன்னனும் படை தளபதியும் வருகிறார்கள். அவர் நடந்து வருவதை பார்த்து அவர்களுக்கு கோபம் வருகிறது. அத்துறவியின் கையை துண்டித்து விடுகிறார். துண்டித்த கை கீழே விழுந்து கிடக்கிறது. ஆனால் அத்துறவியோ எதையும் கண்டு கொள்ளாதவரை போல் அவரது போக்கில் அப்படியே அமைதியாக நடந்து கொண்டு இருக்கிறார். கையை வெட்டியதும் அவர் துடித்து போய் என எண்ணி இருந்த மன்னனும் தளபதியும் ஆச்சரியப்பட்டு போனார்கள். அத்துறவி ஒரு மகத்துவம் உடையவராகத்தான் இருக்க வேண்டும் என எண்ணி வருத்தப்பட்டார்கள். அத்துறவியிடம் சென்று மன்னிப்பு கோரினார்கள். எப்படி பரிகாரம் செய்வது, இதற்கு எப்படி வைத்தியம் செய்வது என்று கூறினார்கள். வெட்டப்பட்டு கீழே விழுந்த கையை எடுத்து கொண்டு வருமாறு அவர் கூறினார். அவர்களும் எடுத்து வந்தார்கள். அவர் அந்த கையை வெட்டப்பட்ட இடத்தில் வைத்ததும் கை மீண்டும் ஒன்று போல் சேர்ந்து கொண்டது. இப்படி ஆன்மீகத்து பெரியவர்கள் பற்றிய எத்தனையோ செய்திகள் நம்மிடையே புலா வந்து கொண்டு இருக்கின்றன. ஆமா, புராணத்துல வந்து இப்படி வந்து கதை சொல்லியிருக்காங்க. அந்த துறவி ஆடை இல்லாம நடந்து போறாரு. இத பார்த்து அந்த ராஜாவும் வந்துடும் கைய வெட்டிடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா அவரு அதை கண்டுக்காமையே போறாரு. அந்த துறவி அந்த கைய வெட்டினதும் கூட தெரியல அவரு. அந்த ஒரு நிலையில போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பயமே வந்துருச்சு. என்னடா அது இப்படி இந்த வித்தியாசமா ஒரு பிரம்மாண்டமா இருக்குதுன்ட்டு அப்புறம் போய் கேக்குறாங்க. கைய எடுத்துட்டு வந்து சரியாயிருது. இந்த புராண கதை எல்லாமே பார்த்த உடனே நமக்கு என்ன ஒரு எண்ணம் வந்துருதுன்னா, ஓ இந்த மாதிரி சக்தி உடையவர்களா இருந்தாதான் நம்ம ஞானம், ஆமா அர்த்தமா இருக்குமோ, அப்பதான் அந்த மாதிரி இருந்தாதான் ஞானம் அடையுமோ. கையை வெட்டுப்பட்டு அவரு அதை பத்தி எதுவுமே கவலைப்படாம அப்ப உணர்ச்சி அற்றவரா இருந்திருக்காரு அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொல்றதுனால இப்ப நம்ம அந்த மாதிரி நினைக்கிறோம். இல்ல இல்ல, இந்த கதையை ஆமா அந்த கதையை பார்த்த உடனே நமக்கு என்ன தோணும், இந்த நிலைக்கு போனாதான் நம்மளுக்கு வந்து ஞானம் அடைஞ்சுதான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளுக்குள்ள வந்துடுது. ஒரு மாயத்தோற்றம் வந்துடுது. சமீபத்தில் கோவையில் நமது கூட்டம் ஒன்று ஏற்பாடாகி இருந்தது. ஆன்மீக நாட்டம் கொண்ட பலர் கலந்து கொண்டார்கள். கூட்டம் முடிந்த பிறகு அன்பர் ஒருவர் தொடர்பு கொண்டு பேசினார். உடல் உபாதை எதுவோ அவருக்கு இருந்ததாகவும் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்ற எண்ணத்துடனேயே கூட்டத்தில் கலந்து கொண்டதாகவும், அப்படி கூட்டத்திற்குள் நுழைந்த மாத்திரத்தில் அவருடைய உடல் உபாதைகள் நீங்கி விட்டதாகவும் கூறினார். உங்களது விசேஷ சக்தியினால் என்னை குணமாக்கி விட்டீர்களோ என்ற பிரமிப்புடன் அவர் நம்மிடம் அதனை கேட்டார். இத்தகைய அனுபவம் எதுவும் இதுவரை நமது கூட்டத்தில் நிகழ்ந்ததில்லை. ஆனால் அப்படி பயன் பெற்றவர் பொய் கூறவில்லை. அவர் உண்மையானவர், பண்பானவர், ஆன்மீக நாட்டம் உள்ளவர். ஆனால் அவர் முன்பின் நமக்கு அறிமுகமும் இல்லாதவர். அவரிடம் பின்வருமாறு கூற நேர்ந்தது. நமது கருத்துக்களால் பலர் பயனடைந்துள்ளார்கள். நமது கருத்துக்களை புரிந்து கொண்ட நிலையில் பலருக்கு மனு ரீதியான துன்பங்கள் அனைத்தில் இருந்தும் விடுதலை கிடைத்துள்ளது. சிலர் தங்களுடைய உடல் நோய்களிலிருந்து கூட விடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லோருக்கும் இது நிகழவில்லை. இதுபோல் நமக்கு அருகாமையில் பலருக்கு ஆன்மீக அதிர்வுகள் ஏற்படுவதாக கூறுகின்றனர். இதனை பெரும்பாலானோர் கூறிவிட்டனர். ஆனால் நம்மை பொறுத்த வகையில் நாம எதுவும் செய்வதில்லை. பலரும் அப்படி கூறுவதால் அப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது என்பதை நானும் தெரிந்து கொள்கிறேன். தற்போது நீங்கள் கூறிய அனுபவம் சற்று புதியது. நானாக முயன்று எதுவும் செய்திருக்கவில்லை. நீங்கள் சொல்வதால் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது என்பதை நானும் உங்களை போல் தெரிந்து கொள்கிறேன். உண்மையில் இவையெல்லாம் என்ன? ஆமா, இப்போ அந்த மாதிரி அற்புத சக்திகள் வேற, மெய்ஞான நிலை வேறங்கிறது சொல்றதுதான் இதை சொல்றாங்க. இப்ப என்னன்னா, ஐயாவோட கூட்டத்துக்கே வர்ற ஒரு அன்பர் என்ன சொல்றாருன்னா, அவர் தனக்கு ஒரு உடல் தொந்தரவு இருந்ததாகவும் கூட்டத்துக்கு போக முடியுமாங்கிற ஒரு நிலை ஏற்பட்டதாகவும், அது எப்படியோ சிரமப்பட்டு போறாரு, போன மாத்திரத்திலேயே அவருக்கு சரியா போச்சு.
அப்படின்னு அவர் ஐயா கிட்ட சொன்னாரு. அப்படியா, அது பத்தி ஐயா அது பெருசாவும் எடுத்துக்கல, அதுக்கான விசேஷமா எதுவும் நாங்க பண்றது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவோ பேரு எங்களுக்கு நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு ஐயா கிட்ட ஐயாவோட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அது பத்தி விவரமா அடுத்த சாப்டர்ல என்ன சொல்ல போறாங்க. ஒவ்வொருவருடைய மன இயக்கமும் சில அதிர்வலைகளை தோற்றுவித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அவைகள் சிலருக்கு சில வகையில் அவரவருடைய மன அலைவரிசைக்கு தகுந்தவாறு பிரதிபலித்திருக்கலாம். அந்த பிரதிபலிப்புக்கு ஏற்ற விளைவுகளும் ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் இவை எவையும் எல்லோருக்கும் ஏற்படும் பொது நிகழ்வாக அமைந்திருக்கவில்லை. இது போன்ற ஆன்மீக கூட்டங்களில் இத்தகைய அற்புதங்கள் நிகழ்வதாக பலவிதமான ஆன்மீக இயக்கங்களும் கூறி வருகின்றன. எல்லா விதமான ஆன்மீக இயக்கங்களும் நல்லெண்ணத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு செயல்பட்டு வருகின்றன. வாய்ஸ் கரெக்டா தான் இருக்கு. எனக்கு வாய்ஸ் பிரேக் ஆகி பிரேக் ஆகி வர மாதிரி இருக்கு. இல்ல இல்ல சார், கரெக்டா தான் வருது சார். சார் உங்க நெட்வொர்க் செக் பண்ணுங்க சார். எல்லா இயக்கங்களும் நன்மையையே நாடி வருகின்றன. இதனால் இது போன்ற ஆன்மீக நிகழ்வுகளை பலவிதமான தெய்வீகமான சக்திகளின் வெளிப்பாடுகளும் இயற்கையின் திட்டப்படி ஏற்பட சாத்தியமுண்டு. அத்தகைய தெய்வீக சக்திகளின் தொடர்பு காரணமாகவும் இத்தகைய அதிசய நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். இப்போ பொதுவாவே நம்மளோட மனதில் இருக்கிற எண்ணங்கள் அதுல இருந்து ஒரு பிரதிபலிப்பு வருது, நல்ல அதிர்வு வருது. பொதுவா நிறைய அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள்லாம் கூட நல்ல நோக்கத்துக்காக இதை செயல்படுத்துறாங்க. அப்போ அந்த இடத்துலயும் இந்த மாதிரி சில அதிசய நிகழ்வுகள்லாம் நிகழுது இயற்கையாவே, அந்த மாதிரி தன்மையா இருக்கிற இடத்துல. நாம் நிஷ்காமிய கர்மாவில் ஈடுபட்டு தெய்வீகமாக செயல்படும் போது இத்தகைய அற்புதங்கள் நம்மை அறியாமலேயே ஏற்பட வாய்ப்புண்டு. ஞானிகளை எடுத்துக்கொண்டால் முற்காலத்தில் பலரும் துறவிகளாகவே இருந்துள்ளார்கள். அதனால் அவர்களுக்கு சமுதாய ரீதியான செயல்கள் எவையும் இல்லாமல் இருக்கின்றன. ஞான நிலை என்பதும் நிஷ்காமிய கர்மா என்பதும் துறவிகளுக்கு மட்டுமே ஏற்பட்ட ஒன்றல்ல. சராசரி மனிதனும் கூட ஞானியாகலாம். ஞானியாக இருந்து தனது உலக கடமைகள் அனைத்தையும் நிஷ்காமிய கர்மாவாக செய்திடலாம். இப்போ நாம நிஷ்காமிய கர்மாவில வந்து ஈடுபடும் போது தெய்வீகமாக இத்தகைய அற்புதங்கள் நம்மளை அறியாமலே ஏற்படுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு மெய்ஞான நிலையை அடைஞ்சு பிரவாகமான நிலையில செயல்படும் போது நம்ம நிஷ்காமிய கர்மாவை தான் செயல்படுத்தணும். அப்படி இருக்கும் போதே இந்த மாதிரியான சில அற்புதங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்றாரு. அதை இவர் அந்த அந்த அற்புத சக்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறது ஐயா வந்து. அப்போ அதை இங்க விளக்குறாரு. என்னன்னா இப்ப ஞானிகள் அவங்களை எடுத்துக்கிட்டோம்னா பழங்க முற்காலத்துல என்னன்னா அவங்க துறவிகளா இருந்தாங்க. சமூகத்துல எந்த செயலுமே அவங்க செய்யறது இல்லை. இன்னைக்கு ஆனா நம்ம ஒரு ஞான புரிதல் அடைஞ்சிருக்கோம், இப்ப சமூகத்துல இருக்கிறோம், வேலை செய்யலாம், ஞானிகளாகவும் இருக்கலாம், வெளி வேலைகளும் சிறப்பா செய்யலாம். அதுக்கு என்ன வேணும்? இப்போ நமக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் தேவைப்படுது இல்லைங்களா? இப்ப நம்ம ஞான புரிதலோட எல்லா வித உணர்ச்சிகளோட எப்படி செயல்படும்? ஞானம் பெற்ற ஒருவர் உலக கடமையாற்றும் போது அவருக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் தேவைப்படும். அவர் உணர்ச்சியற்ற ஒருவராக மாறிவிடும் பட்சத்தில் அவரால் எந்த கடமையையும் சரிவர செய்திட முடியாது. புறச்செயலை நிர்வாகம் செய்திடும் வகைக்காக நமக்கு எல்லா வகையான உணர்ச்சிகளுமே தேவை. ஆகவே உணர்வற்ற நிலை, உணர்ச்சியற்ற நிலை என்றெல்லாம் கூறி நாம் நமது மனதை குழப்பிக் கொள்ள தேவையில்லை. நமது மனதை அதன் போக்கில் இயங்க அனுமதிக்கும் போது அந்த மனதுக்கே தன்னை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தெளிவு கிடைத்து விடுகிறது. தேவையான உணர்வுகள் மட்டும் தேவையான நேரத்தில் நமது புற சூழலை நிர்வாகம் செய்வதற்காக அவ்வப்போது ஏற்படும். அப்படி வந்த உணர்வுகள் தாமாகவே தம்மை சீரமைத்துக் கொண்டுவிடும். ஆமா, இப்போ நம்ம ஒரு ஞான புரிதல் வந்துட்ட அப்புறம் உலகத்துலதான் வாழ்றோம், கடமைகள்லாம் செய்யணும். அப்படி இருக்கும்போது அது எல்லாமே ஹேண்டில் பண்றதுக்கு நமக்கு எல்லா விதமான உணர்ச்சிகளும் தேவை.
இல்லைன்னா செய்ய முடியாது தானே, பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்களேன். ஆமா, அப்போ உணர்ச்சியற்ற நிலையில இருக்கணும், இந்த மாதிரி நிலையில இருக்கணும், அதை பத்தி நீங்க குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க, அதை பத்தி பயப்படாதீங்க, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லை. நம்ம நம்மளோட மனசை அது போக்குல இயங்குறதுக்கு அனுமதிச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கே தெரியும், தன்னைத்தானே அது வந்து அது தெளிவு பெற்ற நிலையில தான் அது செயல்படுது, தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்குது அப்படின்னு சொல்றாரு. அப்ப தேவையான உணர்வுகள் மட்டும் அப்பிடிச்சுக்கணும், தேவையில்லாத உணர்வுகள் அகற்றணும் அப்படிங்கிற போராட்டத்துக்குமே நம்ம போக மாட்டோம். நல்ல உணர்வுகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றோ, தீய உணர்வுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்றோ நாம் நமது உணர்வுகளுடன் போராட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. அந்நிலையில் நாம் செய்யும் செயல்கள் அனைத்தும் நாம் செய்யும் செயல்களாக இருக்காது, அவை அனைத்தும் தாமாகவே ஏற்படும் செயல்களாகவே இருக்கும். நமக்கு முயற்சி செய்வது போல் தோன்றினாலும் அது தாமாக ஏற்பட்ட முயற்சியாகத்தான் இருக்கும். அந்நிலையில் அமைந்திருக்கும் கர்மாக்கள் அனைத்தும் நிஷ்காமிய கர்மாக்கள் ஆகும். நமது கர்மாக்கள் அனைத்தும் தெய்வீக கர்மாக்கள் ஆகும். தெய்வீக கர்மாக்களை செய்திடும் அனைவரும் தெய்வங்களை. அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வந்து நம்மளோட செயல்களா இருக்காது, இது ஏற்கனவே ஒரு சாப்டர்ல நமக்கு வந்துச்சு. அப்போ இது தாமாக ஏற்படும் தற்செயல்களாக இருக்கும். எப்போ? இந்த நிலையில, இந்த புரிதல்ல இருக்கும் போது நம்ம மூலமா நம்ம முயற்சி செஞ்சு செயல்படுற மாதிரிதான் இருக்கும். தோன்றினாலும் அது வந்து தாமாக ஏற்பட்ட முயற்சியாகவே இருக்கும், அது தானா நடக்கிறது. ஏன்னா சரியான ஒண்ணு நம்ம செயல்படுத்திட்டு போறோம், தேவையில்லாததை வந்து நம்ம பிரவாகத்துல விடுறோம். அப்போ அந்த நிலையில அமைந்திருக்கக்கூடிய கர்மாக்கள் தான் நிஷ்காமிய கர்மாக்கள். இந்த நிஷ்காமிய கர்மா செயல்படுத்துறவங்க எல்லாருமே தெய்வீகமானவர்கள் தான். அப்ப எவ்வளவு ஒரு உன்னதமான நிலை பாருங்க. ஆமா, தெய்வங்களையும் நம்மையும் இணைத்து பார்த்து குழம்பிக் கொள்ள வேண்டாம். நாம் தெய்வங்களாகிவிட்டால் நமக்கு தெய்வீகமான சக்தி எல்லாம் கிடைத்து விடுமா என்ற ஆசைப்பட்டு விட வேண்டாம். நிஷ்காமிய கர்மாவுடன் செயல்படும் அனைவருமே தெய்வீக அம்சம் உடையவர்களாகி விடுகிறோம். நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலையே இப்படி நிஷ்காமம் செய்யும் தகுதி உடையவர்களாக நாம் நம்மை உயர்த்தி கொள்வது மட்டுமே. ஆமா, இப்போ இந்த கர்மாக்களை செயல்படுத்துபவர்கள் எல்லாருமே தெய்வங்களே ஆகும்னு சொன்ன உடனே நீங்க வந்து தெய்வ சக்தி எல்லாம் நமக்கு தெய்வத்தோட கம்பேர் பண்ணி அந்த சக்தி எல்லாம் வந்துருமா அப்படி எல்லாம் நீங்க நினைச்சுக்க வேண்டாம், அதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, ஆசைப்பட வேண்டாம். இப்போ நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்துற அளவுக்கு உங்களை உயர்த்திக்கிறீங்க, அதாவது மெய்ஞான நிலையை புரிஞ்சுக்கிறீங்க, மனதை பிரவாகமா செயல்பட விடுறீங்க, அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய உன்னதமான நிலை. அது அந்த தகுதியே மிகப்பெரிய தகுதி. தெய்வீக சக்திகளும் சித்திகளும் இப்போது நமக்கு பிரம்மாண்டமாக தெரியலாம், ஆனால் அவை பிரம்மாண்டமானவைகளே அல்ல. உண்மையான உயர்நிலை, உண்மையான பிரம்மாண்டம் இந்த நிஷ்காமிய கர்மா மட்டுமே. ஒருவர் நிஷ்காமியமாக செயல்படும் நிலையை அடைந்திடுவார்களானால் அவருக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, அவர் மட்டுமே அனைத்தையும் அடைந்திடுவதாக கருதப்படும். ஆமா, நம்ம இந்த தெய்வீக சக்திகளுக்கெல்லாம் ஆசைப்படுறோம் இல்லைங்களா, அதுக்காக அவர் சொல்றாரு உண்மையான உயர்ந்த நிலையே இதுதான், இதை அடைஞ்சிட்டாவே வேற எதையுமே அடைய தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்துல இது இதுவே நமக்கு போதுமானது, அதற்கு பிறகு எதுவுமே தேவையில்லை. அந்த அதிசய சக்தி பத்தி எல்லாம் நீங்க அது ஆசைப்பட வேண்டாம், அதை குழப்பிக்க வேண்டாம். அது வந்து அது பிரம்மாண்டமா தெரிஞ்சாலும் அது வந்து பிரம்மாண்டமானதே அல்ல, அதை விட உயர்வானது இதுதான். இந்த நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் அறிவு நாம் நமது மனதை புரிந்து கொள்வதால் மட்டுமே ஏற்படுகிறது. இது நம்முடைய சொந்த மனதை நம்முடைய சொந்தமான முயற்சியில் திறந்த மனதுடன் அணுகுவதால் மட்டுமே சாத்தியம். மற்றபடி இந்த நிஷ்காமிய கர்மாவை எந்த தெய்வீக சக்தியால் கூட நமக்கு கொடுத்துவிட முடியாது. தெய்வீக சக்தியால் நமக்கு எதையாவது கொடுக்க முடிந்தால் அது நம்முடைய சஞ்சித கர்மாவில் இருந்து எதையாவது எடுத்து கொடுப்பதுதான். நிஷ்காமிய கர்மாவை கொடுக்கும் சக்தி எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. நமக்கு ஞானத்தை வழங்கும் சக்தியும் எந்த தெய்வத்துக்கும்
கிடையாது. நிஷ்காமிய கர்மாவை அடைவது என்பது நம்முடைய சொந்த முயற்சியால் இப்போ இந்த நிஷ்காமிய கர்மாவை செயல்படுத்தும் அறிவு எப்ப வரும், அந்த நிலை எப்ப வரும்னா நாம நம்மளோட மனச புரிந்து கொள்ளும் போது மட்டும்தான். அதுக்கு வந்து நம்மளோட சொந்த மனச நம்மளோட சொந்த முயற்சியால, முயற்சின்னா என்னன்னா அதை தெரிஞ்சுக்கணும் என்னன்னு அந்த புரிதல் வரைக்கும் தான். புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் ஒண்ணும் இல்லைங்கிற அது வேற விஷயம். இப்போ ஒரு முயற்சி எடுக்காம வீட்லயே இருந்தோம்னா நம்மளுக்கு தெரியாம போயிடும். அந்த மனதை புரிஞ்சுக்கிற வரைக்கும் முயற்சி எடுத்து புரிஞ்சுக்கணும். நம்மளோட சொந்த முயற்சியால மட்டும்தான் இது சாத்தியம். தெய்வங்களால கூட கொடுக்க முடியாது, ஏன் அடுத்தவங்க யாராலையும் கொடுக்க முடியாது. நம்மளோட மனசை நம்ம புரிஞ்சுக்கும் போது மட்டும்தான் இது நிகழும் அப்படிங்கிறது. ஆமா ஆமா, அதுதான் ஒரு முக்கியமான தெய்வீக சக்திகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளோட சஞ்சீத கர்மாவில இருந்து நம்ம பழைய முன்னாடி சாப்பிட்டு பார்த்தோம், பிரார்த்தனை பண்ணும்போது எதையாவது எடுத்து நன்மை தரக்கூடிய அம்சம் இருந்துச்சுன்னா எடுத்து கொடுப்பாங்க, இல்லாட்டி இல்ல அவ்வளவுதான் பண்ண முடியும். ஆமா, அந்த அளவுக்குதான் தெய்வங்களால கூட செய்ய முடியும். ஆனா இந்த ஞான புரிதல் மெய்ஞான நிலை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நம்மளோட சொந்த முயற்சியால் மட்டுமே நிகழக்கூடியது அப்படின்னு சொல்றாரு. நிகழ்த்துறது எல்லாமே நிஷ்காமிய கர்மம். இதுதான் உயர்வான நிலை, இதுதான் உயர்ந்த நிலை, தெய்வீக நிலை. இத அடைஞ்சுதான் வேற எதையுமே அடைய தேவையில்லை. ஆனா இது முழுக்க முழுக்க நம்மளோட கையில தான் இருக்குது, வேற யாருமே நம்மளுக்குள்ள புகுத்தியாது. ஏன்னா மற்ற எல்லா சாப்டரை விடவும் இதுல ரொம்ப கிளியரா சொல்லி. ஷாலினி மேடம் சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. Thank you Raymond sir. Hi ma'am. Hi. மேம், நீங்க அடிக்கடி இந்த நிஷ்காமிய காமாவை அடைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அடைதல் அப்படின்னா எந்த விதத்துல மேம் இப்படி சொல்றீங்க? புரிஞ்சுகிட்டத சொல்றீங்களா இல்ல எப்படி? அதுக்கு தகுதி உடையவர்களாக நம்மளை வளர்த்து கொள்ளுதல், அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டீங்கனாலே போதும், அதுவே உயர்வான நிலை அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த ஞான புரிதல் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட செயல் வந்து நிஷ்காமிய கர்மாவா தான் இருக்கும். அப்ப இதுக்குன்னு தனி முயற்சி எதுவுமே கிடையாதுல்ல? அந்த புரிதலை புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்க இப்ப ஸ்டெப் எடுத்து இப்ப வந்து அட்டன் பண்ணி கேக்குறீங்கல்ல, இதெல்லாம் முயற்சி. புரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உள்ள ஒண்ணு இல்லைன்னு ஒரு புரிதல் வந்து பாருங்க, அப்புறம் நிகழக்கூடியதுதான் அந்த புரிதல் விடுதலை. ஓகே, இது வந்து நிஷ்காமிய கர்மா எப்படி மேம் நிர்ணயிக்குதுன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க மேம். நான் தான் செய்யறேன் அப்படின்னு நினைக்க கூடாதுன்னா இது எப்படி மைண்ட்ல இருந்து அதை எடுத்துடணும்னு சொல்றேன்? எடுத்துட்டோம் அப்படின்றது இல்ல, அதுதான் அதை எடுக்கிறதுன்றது நம்ம இருக்கக்கூடாது. என்னன்னா இது வந்து எல்லாமே வந்து தானா நடக்குது, இது என்னுடைய முயற்சி எதுவுமே கிடையாது. இது வந்து எல்லாமே நான் செய்யற செயல் எல்லாமே எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, எல்லாம் அவன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா இதுதான் கிருஷ்ணா. அந்த செயலுக்கு வந்து உரிமை நாம எடுத்துக்க கூடாது. இப்ப நீங்க ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப வந்து நான் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்றேன், அந்த ஹெல்ப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணதான் எல்லாருக்குமே சொல்லக்கூடாது
முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னொரு விதமா பார்த்தா எப்படின்னா, அந்த சூழ்நிலைக்கு தேவையான செயல் பற்று இல்லாம பிடிப்பு இல்லாம, அதாவது அந்த சூழ்நிலைக்கு தேவையில்லைங்கிற அந்த உணர்ச்சியை பிடிக்காம, எனக்கு பிடிக்கும்னு அந்த எண்ணத்தை பிடிக்க கூடாது, இது வேண்டான்னு ஒதுக்க கூடாது, அந்த ரெண்டு இல்லாம நீங்க ஒரு செயலை செய்யறது தான் நிஷ்காமியம். அது எப்போ செய்வோம் நம்ம, அந்த சூழ்நிலைக்கு தேவையா இருக்கும்போது அதுதான் அதுக்கு பர்ஃபெக்டா இருக்கும், சரியான தீர்வா இருக்கும் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து ஒரு செயலை செய்யறோம் இல்லைங்களா, அதுதான் நிஷ்காமிய தர்மம். நம்மளோட சொந்த விருப்பத்தையும் வெறுப்பையும் அவங்க காண்பிக்காம செயல்படுத்துறது தான் நிஷ்காமிய தர்மம். அப்படின்னா இந்த நிஷ்காமிய கர்மம் எப்பவுமே வந்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு செயல் செய்யறதுல தான் நிறைய வர மாதிரி இருக்கும். இங்க வந்து இப்ப சொன்னீங்க பாத்தீங்க, நமக்கு பிடிக்காதவங்க அதுதான் இருக்கக்கூடாது. ஆமா, இங்க பிடிச்சிருக்கு, இப்ப சொன்னாங்க பாருங்க மேடம், சொன்னாங்க பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்ற அந்த இதுவே வரக்கூடாது நமக்கு. எதுவா இருந்தாலும் அதை வந்து சரிசமமா எடுத்துக்கிட்டோம். அதாவது மேம், அந்த நபரை, அந்த நபரை வந்து பிடிக்காது, பட் அவங்களுக்கும் உதவி செய்யற நிலைமை வந்துச்சுன்னா அந்த உதவியை நம்ம பண்ணுவோம். பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த உதவியை நம்ம பண்ணிடுவோம். அப்படி அதுதானே? ஒருவேளை நான் வந்து அந்த விருப்பு வெறுப்புக்குள்ள போயிட்டேன்னா, இவருங்க எனக்கு பிடிக்காத நபர் அப்படின்னு நான் செய்யாம இருந்துருவேன். ஆனா அது இல்ல, அந்த சூழ்நிலைக்கு அந்த உதவி அவங்களுக்கு போய் சேரணும், அதுல செய்யற எபிலிட்டி எனக்கு இருக்கிற பட்சத்துல நான் போய் அதை செஞ்சேன்னா அதுவே நிஷ்காமிய கர்மா அப்படின்னு சொல்லணும். கருதிட்டாலே நண்பரோட குவாலிட்டி எல்லாம் மனசு திங்க் பண்ண ஆரம்பிச்சிருது. இல்லையே, நம்ம நண்பர்கள் இப்படி செய்ய மாட்டாங்களே, இவங்க நம்மளுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரியே திங்கிங் போயிருது. ஆனா இப்ப நீங்க சொன்ன மாதிரி விருப்பு வெறுப்பு எல்லாம் உதவி செய்யற தன்மை வந்து இருக்கு. Okay. Okay, ma'am. Thank you so much. அப்படி நினைச்சிட்டோம்னா அந்த அந்த செயல் செய்ய முடியாது. சரி, இவங்க ஒரு நபர் அப்படின்ற மாதிரியான கேக்கலாம். இந்த புரிதலுக்கு அப்புறம் உங்களோட செயல் எப்படி இருக்குது, மனதளவுல உங்களுக்குள்ள எப்படி ஃபீல் பண்றீங்க, அதை கூட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஏன்னா கண்டிப்பா மனதளவுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். வெளி செயல்லையும் வந்து
மாறுதல் கட்டாயம் இருக்கும். ஏன்னா நம்ம உள்ளேயே மனசுலயே போட்டு நோட்டுட்டே இருந்திருக்கோம், இங்கேயே கவனத்தை செலுத்தி செலுத்தி போராடிட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதை எல்லாமே வெளியில செயல்படுத்தும் போது வெளி செயல்கள் மாற்றம் கட்டாயம் இருக்கும். அது ஈஸியா செயல்படுத்துற மாதிரி ஒரு ஈஸியா செயல்படுத்துற நிலை கண்டிப்பா ஏற்படுது. நீங்க யாரும் கேள்விகள் இல்லையா? கேள்விகள் இல்லை இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம், யாரும் கேட்கலன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எப்பயுமே நிஷ்காமியம் பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கோம். ஓகே மேம், க்ளோஸ் பண்ணிக்கலாமா? யாரும் ஹேண்ட்ரைஸ் பண்ணல. ஓகே, இதில் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் எங்களோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி.